So now we see question number 2 in the subdivision 1 and 2 பார்க்கிறோம். Exercise 11.12 பார்க்கிறோம். இப்ப இதுல வந்து 9 minus 2x plus 5 the whole square இருக்கு. Root of this. இப்ப so far நம்ம பார்த்த question வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் 2 வந்து வரல. Just x plus 5 அல்லது x plus 4 then x minus 9. So far இந்த டைப்ல தான் நம்ம பார்த்தோம். இந்த எக்ஸுக்கு பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் வந்து 1 அப்படிங்கிற மாதிரி வந்தது. பட் இந்த கொஸ்டின்ல மட்டும் இதுலயும் இன்னொரு கொஸ்டின்லயும் இருக்கு. இதுல மட்டும் வந்து எக்ஸுக்கு பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் 2 அப்படின்னு வருது. ஸோ இதை டைரக்டாகவும் போடலாம் அல்லது இதை வந்து சம் டி குட்டு டி போட்டு 2x plus 5 அப்படி எடுத்தும் போடலாம். இல்லை டைரக்டாகவே அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இங்கே இதை இது திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ இங்கே ஒரு பை 2 வரும். ஏன்னா 2x plus 5 இருக்கு. இதை நான் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே நமக்கு என்ன வரும் 2x அப்படிங்கிறப்போ அது வேண்டாம், அதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து சம் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் டிடி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன டி எக்ஸ் 5 என்னாயிரும் 0 ஆயிரும். இது வந்து இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 0 ஆயிரும். எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1. ஸோ 2 ப்ராக்கெட் 1 அப்படிங்கிறப்போ 2 அப்படின்னு வரும். ஸோ டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் டிடி பை 2. அப்போ இந்த கொஸ்டின் வா. அப்போ இது நம்ம என்ன யூஸ்வலாக எல்லாத்துக்குமே நம்ம ஐன்னு வச்சுக்கணும். நான் எழுத மறந்துல லெட் இட் பி ஐ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3² மைனஸ் டி ஸ்கொயர். இது எல்லாமே என்ன வச்சுட்டோம் டி ஸ்கொயர். அதுக்கப்புறம் இன்டெக்ரல் எல்லாம் கூட நான் போடவே மறந்துட்டேன். எல்லா கொஸ்டினுமே இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஐன்னு எடுத்துட்டு இன்டெக்ரல் போட்டு டிஎக்ஸ் போடணும். நான் அது சாரி அது நான் மறந்துட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும் இங்கே இன்டெக்ரல் போட்டு இந்த இடத்துல டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இன்டெக்ரல் டிஎக்ஸ் போல இதை வந்து டிஎக்ஸ் போல என்ன எழுதணும் டிடி பை 2. இங்கே கொஸ்டின் டிஎக்ஸ். ஸோ இந்த டிஎக்ஸ் போல இது சேர்ந்துட்ட டிடி பை 2. அப்போ அது வெளியில் எடுத்துக்கணும். இங்கே என்ன வரும் ஹாஃப் இந்த பை 2 வெளியில் எடுத்துடும். ஹாஃப் இன்ட்டு ரூட் ஆஃப் 3² மைனஸ் 2² டிடி. அப்போ இது வந்து a² மைனஸ் x² ஃபார்முலாக்கு வந்துருச்சு. யூ நோ a² மைனஸ் x² ஃபார்முலா என்ன வரும் இதை வேணால் இன்னொரு டைம் நான் கற்று எழுதுகிறேன். ரூட் ஆஃப் a² மைனஸ் x² ஈக்குவல் டு x/2. இந்த கொஸ்டின் அப்படியே வரும் a² மைனஸ் x² ப்ளஸ் a² / 2 சைன் இன்வர்ஸ் x/a. இது லாஸ்ட் வீடியோவில் கூட இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் திஸ். இப்போ இங்கே என்ன வரும் ஆஃப் தென் x/2 எக்ஸ் மேல t/2 ரூட் ஆஃப் 3² மைனஸ் t² தென் a² / 2 தென் சைன் இன்வர்ஸ் x/a. எக்ஸ் இடத்துல தான் நம்ம என்ன வச்சுட்டோம் டி அப்படிங்கிறது இருக்கு இங்கே ப்ளஸ் சி. ஸோ திஸ் ஈக்குவல் டு இந்த 2 வந்து காமனாக வெளியிடுச்சு. அப்போ 1/4 டீயை ரீப்ளேஸ் பண்ண டி நம்ம என்னென்னு வச்சிட்டோம் 2x ப்ளஸ் 5. ஸோ 2x ப்ளஸ் 5 பை 2 ரூட் ஆஃப் இந்த கொஸ்டின் தீக்கே அப்படியே எழுதிக்கலாம் 2x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9/2 தென் சைன் இன்வர்ஸ் இன்ட்ரல் ஆஃப் டி என்ன 2x ப்ளஸ் 5/2. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக மறக்காமல் 1/4 4 எப்படி இருந்ததுன்னா இந்த 2 காமனாக இருக்கு இல்லையா தட் வி ஆர் டேக்கிங் அவர் சைஸ். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது 81 எப்படி இருந்தாலும் யூ ரைட் த 9² ஸோ இது கண்டிப்பாக மறக்காமல் இன்டெக்ரல் போட்டுக்க. இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் டி ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1. இந்த எக்ஸு பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் 2 வர்றப்போ 2 ஆர் சம்மந்தர் நம்பர் வர்றப்போ யூ டேக் இட் அஸ் டி. ஸோ வித் இம்ப்ளைஸ் டிடி ஈக்குவல் டு 2 டிஎக்ஸ் வித் இம்ப்ளைஸ் டிடி பை 2 ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் அப்படிங்கிற இடத்துல டிடி பை 2 தென் இன்டெக்ரல் 81
9 square plus t square. இங்க ரூட் இருக்கு இல்லையா, ரூட்டை மறந்துட கூடாது. இந்த ரூட் வந்து கண்டிப்பா மறக்காம எழுதணும். சப்போஸ் மைனஸ்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ்பைஏ, சைன் இன்வர்ஸ் எக்ஸ்பைஏ வரும், பிளஸ் வருது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரும், லாக் ஆஃப் ரெண்டு இருமம் வரும், லாக் ஆஃப் என்ன வரும், எக்ஸ் பிளஸ் தென் ரூட் ஆஃப் எக்ஸ்பயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி நம்ம இங்கே வந்து நம்ம எழுதணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்னதுனா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எஸ் நம்ம என்ன எழுதிக்கணும், 2x plus 1 by 2. So here also you write 1 by 2, then plus root of a square ke na ke a square nade 9 square plus 2x plus 1 the whole square plus 81 by 2, that is 9 square by 2. Then t equal to 2x plus 1, then plus ரூட் ஆஃப் அந்த கொஸ்டின் எடுத்து அப்படி எழுது பிளஸ் 1 பிளஸ் சி. மறக்காம இந்த இடத்துல பிராக்கெட் போட்டுட்டு இங்க 2 இருக்கு இல்லையா, இந்த 2 காமனா வெளியில் எடுக்கிறேன். இங்க 1 by 2 இருக்கு, கொஞ்சம் நீட்டா இல்லாம இருக்கு இல்லையா. இந்த பிளஸ் சி வந்து இந்த இடத்துல நான் போட்டேன். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, 1 by 2. So this is equal to 1 by 4, then 2x plus 1 plus root of this, other question at the appearance, 2x plus 1, then 81 by 2, that's the log, here the method is done. So here you write log, log of 2x plus 1, the question at the appearance, because this area is very less, but அப்படியே கீழே வருது. இந்த 2 காமனா இருக்கு இல்லையா, அது மட்டும் நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ.